Dear 11th Standard Business Max students, I am Metro Karunagaran. In exercise number 4.2, sum number 13, if sin alpha plus sin beta is equal to A, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க sin alpha plus sin beta is equal to A. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ண போகிறேன். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்னா sin alpha sin beta whole square is equal to a square ஆகிடும். அப்போ வாட் இஸ் a plus b whole square? a square plus b square plus 2ab. ஃபஸ்ட் ஆளும் செகண்ட் ஆளும் சேர்த்து எழுதிக்கணும். sin alpha sin beta is equal to a square. இப்போ ஃபஸ்ட்டு சம் ரெடி நமக்கு. இதை அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஈக்குவேஷன் நம்பர் ஒன். இது முடித்த பிறகு ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் எடுங்க. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ண போகிறேன். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ண என்ன ஆகுனா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஆகிடும். வாட் இஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. முதல் ஆள் ஸ்கொயர் பண்ணணும், அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரெண்டாவது ஆள் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் 2 times மொதல் ஆள் இன்ட்டு ரெண்டாவது ஆள். மொதல் ஆள் வந்து காஸ் ஆல்ஃபா, ரெண்டாவது ஆள் வந்து காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இது நம்மளுக்கு ரிசல்ட் நம்பர் 2. ரிசல்ட் நம்பர் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறேன். 1 plus 2. அப்போ LHS தனியாக ஆட் ஆகும், RHS தனியாக ஆட் ஆகும். LHS தனியாக ஆட் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் ப்ளஸ் இதை ஆட் பண்ணிட்டேன்னா அது கூட இதையும் ஆட் பண்ணுறேன் ஜோடியா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன் LHSல. அப்புறம் சைன் ஸ்கொயர் பீட்டா, சைன் ஸ்கொயர் பீட்டா அது கூட இது கூட ஆட் பண்ணுறேன். இந்த இன்டூ போட்டதை ஆட் பண்ணியிருக்கிறேன் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் லாஸ்ட்டாக இதையும் இதையும் ஆட் பண்ண போகிறேன். திஸ் ப்ளஸ் திஸ் ஃபஸ்ட்டு காஸ் எழுதிக்கிறேன் 2 cos ஆல்ஃபா காஸ் பீட்டா, அதுக்கப்புறம் இதை எழுதுகிறேன் 2 sin alpha sin beta இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அடிஷன் முடிஞ்சு போச்சா? சரி, வாட் இஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா? 1. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1, ரெண்டும் சேமாக இருக்கணும். ஆல்ஃபா ஆல்ஃபா அதனால தான் இது 1 ஆச்சு. சைன் காசு பீட்டா பீட்டா சேமாக இருக்குது 1. இப்போ 1 plus 1 ப்ளஸ் இங்கே 2 tables காமனாக இருக்கும் வெளியில் எடுத்துருங்க. 2 tables வெளியில் காமனாக எடுத்துட்டிங்கன்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது 1 plus 1 என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். இதுவும் 2 ஆகிடும். காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பியோட ஃபார்முலா காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. இது ஒரு ஃபார்முலா, காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா. காஸ் ஏ மைனஸ் பி காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ப்ளஸ் 2 அந்த பக்கம் அடிங்க. 2 cos ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2. இன்டூல் இருக்கிற 2 divide அனுப்பிடுங்க. காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 divided by 2. அதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, தேங்க்யூ.